1992ல இடிச்சாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? நாளை மறுநாள் என்ன நடக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரபலங்களும் அதற்கு அழைப்புடுகிறார்கள். அன்னைக்கு நீங்க தீமையாதுன்னு சொல்றாங்க, யார் தெரியுமா? இடிச்ச இடம்டா, அது அபகரிச்சது, அது முஸ்லீம்களுக்கு செய்த துரோகம். இந்த நாட்டுல 20% அவங்க இருக்காங்க, இது அபகரிக்கப்பட்ட இடம், இதுல நீங்க இதை செய்யலாமான்னு கேக்குறதுக்கு யாரு இல்ல? இங்க ஜெய போடக்கூடிய நீங்க யாரெல்லாம் வலிச்சேக்கணும்னு சொன்னீங்களோ, மதச்சார்பற்றன்னு உங்களை பேச வச்சுட்டாலா? ஒரு முஸ்லீம் மதச்சார்பற்றன்னு ஒரு குஃபுர் வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீம் குஃபுர்ல அது குஃபுருங்க. நான் என் மார்க்கத்தை விட்டு கொடுத்து வெளியேறி நான் ஒரு நியூட்ரலா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் சொல்லவே முடியாது. எப்ப சொல்ல முடியாது? எங்கேயும் சொல்ல முடியாது. எல்லா நேரத்திலும் நான் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீமா ஒருத்தன் சொல்லணும். எப்ப சொல்லணும்? எல்லா நேரத்திலையும் சொல்லணும். மாநாட்டு தீர்மானங்கள். தீர்மானம் 1, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இஸ்லாம் காட்டும் வழிமுறைகளை அழைப்பு பணிகள் மூலம் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 2, சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிப்பவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5, மதசார்பின்மைக்கு ஊறு விளைவிக்கும் சக்திகளை மாநில அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. السلام عليكم صاحب الفضيلة. هذا السائل يقول: ما حكم إطلاق هذه الكلمة علماني على كل من صدر منه تساهل أو ما صدرت منه أفكار غربية؟ يقول سلمك الله: ما حكم إطلاق هذه الكلمة علماني على كل على كل من صدر منه تساهل أو صدرت منه أفكار غربية؟ وهل العلمانية كفر؟ نعم، العلمانية كفر، والعلمانية يقولون هي فصل الدين عن الدولة، فصل الدين عن الدولة. يقولون الدين في المساجد فقط، وأما في المعاملات وفي الحكم وفي فليس للدين لها. هذه العلمانية فصل الدين عن الدولة. الذي يعتقد هذا الاعتقاد كافر. اللي يعتقد أن الدين ما له دخل في المعاملات ولا له دخل في الحكم ولا له دخل في السياسة، وإنما هو محصور في المساجد فقط وفي العبادة فقط، هذا لا شك أنه خطأ وإلحاد. ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون.